ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறா வேடா பண்ணுங்க போறோம் அதுக்கு மேம் புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா இருக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பெல் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்க்க ஆரம்பிங்க இப்ப எபிசோட் நம்பர் பார்க்க ஆரம்பிக்கலாம் எபிசோட் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டு வந்துட்டு இருக்கா கூட்டு வந்திருக்கற அவங்க ரெண்டு பேர் கையில என்ன இருக்குன்னா பூக்கள் தான் இருக்கு அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட கதவை தட்டான் நம்ம ஹீரோவும் யார் ரெண்டு நேரத்தில் வந்துட்டு இருக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடத்த கதவை ஓப்பன் பண்றான் அங்க யார் இருக்கான்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு கேட்கலாம் அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா நீங்க குளிக்கிற இடத்துல டெக்கரேட் பண்ணதுக்காக வந்த மாதிரி சொல்றாங்க அரைக்கிட்ட நம்ம ஹீரோவும் சீனே ஷாக் ஆகிறாங்க சரி ஓகே உங்களுக்கு குளிக்கிறதுக்காக நான் ரெடி பண்றேன் ரெண்டு பேர் சேர்ந்து குளிங்குற மாதிரி சொல்றாங்க அரைக்கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்ம சீனி என்னடா பண்றதுக்கு மேலே இருக்காங்க இந்த பொண்ணுங்க என்ன வந்து பண்றாங்கன்னா அந்த இடத்துல பூக்கள் தான் தூவிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தான் என்னடா இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்காக ஒரு பெரிய செட்டப்பே ரெடி பண்ணியிருக்காங்க பூக்கள் இல்லாமல் ஆளுங்களை அனுப்பிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்ல எங்க வேலை முடிஞ்சிச்சு இப்ப இந்த தண்ணியில கொஞ்சம் ஹீலிங் பவர் இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் எல்டியே இல்லாமல் இருப்பீங்க அதனால இந்த பேட்டிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பவர் இந்த கூற இருங்க மேலே சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன இந்த இடத்த ஊட்டி கிளம்புறா அதை பார்த்து நம்ம ஹீரோ சீனியும் பார்த்துட்டு இப்போ என்னடா பண்ணுறதுங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சினியா நீங்கள் போய் குளிங்க நீங்கள் தான் கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கீங்க நீங்கள் போய் குளிச்சுட்டு நான் வெளில நிற்கிறேங்கிற மாதிரி கதவை மட்டும் வெளில போயிடலாம் நம்ம ஹீரோவும் இப்போ திடீர்னு நம்ம ஹீரோ பேர் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தா இந்த இன்சன் தான் உள்ளே வந்திருக்கான் அப்போ என்ன சொல்கிறான்னா டேய் நீ இங்கே இருக்கிறா வந்தேங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்குமே என்ன சொல்கிறேன்னா நான் இங்க வந்திருக்கு நிறைய காரணம் இருக்கேன் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சேன் அதனால தான் இங்க வந்திருக்கேன் சரி கேள்விகள் கேட்க நம்பிக்கவா அதுக்குவா சரி கேட்டல எவங்க பலஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கலாம் அதுக்கு நம்ம ஈடு என்ன சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிள் அதாவது இன்னொரு சர்நேம் தான் காரணம் எங்கள் மாஸ்டரோட எதிரிங்க தான் அவங்களாம் அதை கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே அதுக்கு இருக்கு ஒன்றது பிடிக்க பார்க்குறாங்க அதுக்கு இப்போ நம்ம ஈடு என்ன சொல்கிறேன் நான் ரொம்ப ஆன்சமாக இருக்கேன் அதனால என்ன கடத்திட்டு போய் ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட என்ன சார் நிறுத்த நிறுத்தா நீ சொல்கிற பொய்யில் நான் இதுக்கு மேலே கேட்க முடியாதா எனக்கு கடுப்பாக இருக்கிறா நான் உன்கிட்ட தெரியாமல் இந்த கேள்வி கேட்டு தொலைஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சுட்டு அதெல்லாம் இருக்கட்டும் நான் உனக்கு என்னென்னா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ப்ராமிஸ் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக காப்பாற்றுவா இந்த கப்பல் நீ இருக்கவே ஒன்று நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அங்கே மேண்ட் ஒட்டி கிளம்ப பார்க்குறான் அப்ப நம்ம ஹீரோ தேங்க்ஸுங்க மேலே சொல்றான் அப்ப இவன் என்ன சொல்கிறான் நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் இருக்குது உன் ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு போகலான்னு அதுக்கு தான் ஏ என் ஒய்ஃபை பற்றி என்னடா தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி கேட்கலாம் அதுக்கெல்லாம் இருக்கட்டும் நீ பேருக்கு வெளில நிக்கிற நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் தானே ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்தே குளிக்கலாங்க மேம் கேட்டுட்டு அதுக்கு நம்ம ஹீரோ இவனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஈரோவோ யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப நம்ம சீனியருக்கு நல்லா கால விழுந்துட்டு இருக்க நம்ம சீனியர்லாம் அந்த இடத்துல குளிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோவும் என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ சே இவன் சார் என்ன சொல்றேன் டேய் இப்ப நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் இல்லன்னா நீயே போங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உள்ள தள்ளி விட்டு போயிடுறான் தள்ளி பூட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு கதவு சட்ட இனி என்ன மன்னிச்சிருங்க அவுட் சைட்ல இன்சைட்னு நிறைய பேர் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை காப்பாத்துக்காக நான் இங்க நிக்கிறேன் நீங்க என்ன நினைக்காதீங்க நினைக்கிறீங்க குளிக்கிற வரையும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம சீனியரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ பவரை பவர் பண்ணலையா அதாவது இந்த தண்ணியில் குளிச்சுன்னா நீங்க கொஞ்சம் பவரும் ஹீலிங் ஆகுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா சீனியர் நான் பேசிக்காகவே ரொம்ப ஹெல்ட்டியா இருக்கு அது ஏனே தெரில எவ்வளோ அடிபட்டாலும் எனக்கு ஈஸியாகவே ஹீலிங் ஆயிருது அது ஏனே தெரில சீனியர் மேலே சொல்லிட்டு இருக்கா அதை கேட்ட நம்ம சீனியரும் சரி அப்பனா பற்றி சொல்லு அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அது மட்டும்தான் பேடாக இருக்குது நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு சோங்மேன்ஷிப் கற்றுக்கிட்டாலும் அதாவது கத்தி சட்டை கற்றுக்கிட்டாலும் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்போ நம்ம சீன் என்ன சொல்கிறாங்கன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னும் ஸ்டோரியை பற்றி நீ சொல்லவே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கலாம் அது ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேங்க் மாதிரி திரும்பி அதே இடத்துல தான் காட்டுறாங்க அதாவது தான் ஏழு வயசு இருக்குமா என்ன சார் யாரோ ஒன்று கொள்ள வந்தாங்க யாரும் நீ அவங்க தெரியல நான் சாக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னோட டீச்சர் வந்து என்னை காப்பாட்டாக இருக்குது காப்பாட்டினதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா என்னோட சதனையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க நீ என்னோட பையனாக இருங்கிற மாதிரி அதே அதுக்கு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் நான் யாருங்கிற உண்மையான ஐடென்டிட்டி எனக்கு தெரிய தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட நம்ம சீனியரும் என்னோட அம்மா நானி அதாவது நானி தான் எங்க அம்மா உங்க டீச்சர் தான் எனக்கு முக்கியமான எதிரியா இருக்காரு அப்பதான் நீ அவரோட சன்னாந்திர நம்ம ரெண்டு பேர் இனிமேங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட நம்ம இதோ என்ன சீனியர் சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டு பேர் இனிமையா சொல்லிட்டு திரும்பி நம்ம சீனியரை பாத்துட்டு இருக்கான் அப்ப நம்ம சீனியர் என்ன சொல்றாங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லை இல்ல இப்ப நான் உன்னை எதிரியால் பார்க்க முடியாது ஏன்னா என்ன நடந்தது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியாது அடிக்கு நமக்கு தெரிஞ்சது நான் உனக்கு சீனியர் நீ எனக்கு ஜூனியர் அதாவது நம்ம ரெண்டு பேருமே லேர்னிங் பர் ஸ்டூடெண்ட் அதனால் நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இருக்கணும்ங்கிற சொல்கிறாங்க சொல்றாங்க அதை கேட்டு நம்ம ஈரோ கண்டிப்பா உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவா சீனியங்கிற சொல்கிறான் சொல்றான் அதுக்கு சீனி என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மூக்கில் இருக்கிற ரத்தத்தை தொடங்குற மே கட்சி போய் கொடுக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தா இந்த மேனேஜர் இருக்காருல்ல அவர் இன்னமும் கடுப்பா நடந்துட்டு இருக்காரு இப்ப இன்னும் பண்ண போனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்ப அந்த ஹெங் மாஸ்டரும் உள்ள வந்துடுறாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு எடுத்துட்டீங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அந்த மேனேஜர் நானிங் பாஸ் எடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி அதுக்கு அவன் என்ன சொல்றேன்னா நான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன் சரி இல்ல உனக்கு ரொம்ப பயமா இருந்தா இந்த இடத்துக்கு விட்டு நீ போயிரு உன்ன வீட்டுக்கு போயிருக்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றேன்னா நான் உங்களை எப்படி எதிர்த்து பேச முடியும் உங்க முடிவுகளை நான் ஃபாலோ பண்ணுவேன் அதாவது உங்க ஆர்டர்ஸை ஒபே பண்ண எனக்கு உயிரை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒட்டி மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் அப்ப அந்த எங்க மாஸ்டர் சரி அப்ப பண்ணலாங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு இன்னும் மேனேஜர் அப்ப என்ன பண்ண முடியும் நம்மளாலங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்ப இது சின்ன பொண்ணு ஒரு பாக்ஸ்ல என்னமோ எடுத்துட்டு வர மாதிரி இருக்க அப்ப இவ்வளவு என்ன மேனேஜர் என்னடா அதுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அப்ப அந்த எங் மாஸ்டர் அந்த ஓபன் பண்றாரு ஓபன் பண்ணா அங்க ஒரு கால்குலேட்டர் மாதிரி இருக்கு அதை பார்த்து இவனும் என்னது இதுங்கிற மாதிரி கேட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹெங் மாஸ்டர் என்ன சொல்றேன் உடனே போச்சு இல்லை அதுக்காக உனக்கு கொடுத்துருக்கேன் இப்போ உன்னால எனக்கு கரெக்டாக போட்டு தர முடியுமா அதை கேட்டுக்கப்புறம் நீங்க இதை பற்றி கால் பண்ணுங்க நினைக்கிறீங்க அப்ப நம்ம ஹெங் மாஸ்டர் இது முக்கியமான விஷயம் நீ தான் கரெக்டாட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோல்டன் எடுத்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்ப எவ்வளவு சான்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட எவ்வளவு ஆளுங்க ஆயிருக்காரு கேக்கறாங்க முன்னாடி ரியல் கார்ட்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட அதுல ட்ரங்கிங் மாஸ்டரும் இருக்கா அதுக்கப்புறம் இன்னொரு மாஸ்டர் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்மளால ஜீக்கத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம மிக மாஸ்டர் என்ன சொல்றேன் நம்ம கிட்ட பட்ட போல் ஃபோன்மேன்ஷிப் இருக்காங்க அதுவும் நம்ம ஜீனியஸ் ஆன அவனுங்க ரெண்டு பேர் இருக்கிறவங்க இல்ல எங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம் சரி அப்ப இன்னொருத்தர் இருக்காங்கள அதாவது ஏஜ் லெவல்ல இருக்க ஒரு மே ஸ்போன்ஸ்மேன்ஷிப் இருக்காங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆமா அவன் இருக்கான் அவன் இருந்தா கூட சமாளிக்க முடியாது அந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பைவும் பை இல்லாமலும் இருக்கணும் அவனுக்கு ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்ட நம்ம எங்க மாஸ்டர் சரி ஓகே இப்ப என்ன பண்றது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஆளு இப்போ லேர்னிங் பல்ஸோட ரெண்டு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்டே தான் இருக்காங்க அதில் ஒன்று ஃபேண்டஸியான ஒரு அழகான பொண்ணு ஆனால் இன்னொன்று உதவாக்கிற அது ஒரு யூஸ்லெஸ் அதை ஒன்று மைனஸ் பண்ணுங்க நம்ம சொல்கிறான் நம்ம ஹீரோ பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான் சரி இப்போ என்ன பண்ணுறது சரி ஓகே இனி இந்த காலத்தில் சேர்த்துக்கோ இந்த சத்தையில் நானும் இருக்கேன் இனி ப்ளஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொல்கிறான் அதுக்கப்புறம் வெளில என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க இந்த கப்பல் தண்ணி வெளில இருக்கிற மாதிரி வண்டியில் யாரோ ஒன்று போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த வண்டியில் யார் போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஃபேங்க்கும் நம்ம ஜியான் ஒன்னா போயிட்டு இருக்காங்க அந்த வண்டியில அப்போ நம்ம ஜியான்னா முடியாம கையில அடிபட்டு கட்டு போட்டு போயிட்டு இருக்கான் நம்ம பிராங்க பாட்டா உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டுருக்கான்னால முடியல முடியலடா கொஞ்சம் வண்டியை ஒழுங்காக ஓட்டுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு என்ன ஜியான் என்ன சொல்றாண்டி ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க என்னால முடியல உனக்கு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போறதே பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம சுட்டி முட்டி போயிட்டு இருக்க அப்படின்னு யாரும் வந்து நிக்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்து அட்டாக் பண்ணலாம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் நம்ம ஜியானு அந்த இடத்துல அந்த வண்டியை அப்படியே தள்ளாடி போயிட்டு இருக்கு அடுத்த சீனை கட் பண்ணா நம்ம ஈரோட பிளாஸ் பேக் தான் காட்டுறாங்க அந்த இடத்துல அவங்க டீச்சர் வந்து அவங்க கத்தியை வச்சு எப்படிலாம் அட்டாக் பண்ணும் இதான் கிங் மாதிரி சொல்றாரு அவர் கையில வச்சிருக்க ஒரு கத்தி அதை அப்படியே சுட்டி விட்டி ஈரோட பவர் என்னான்னு பாரு அதாவது கேர்ஃபுல்லாக கவுன் நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் சவுண்ட் மேம் மேம்ஜிக் கற்றுக்க முடியும் அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னால் கற்றுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்கலாம் அதுக்கான டீச்சர் உன்னால் முடியும் ஆனால் அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படணும் இந்த ஸ்வாட் ரொம்ப பவர்ஃபுல் அதாவது இது யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் நீ இல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் இந்த ஸ்வாடு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது ஒரு யூஸ்லெஸ் ஆன இருக்கும் அதாவது ஸ்பிரிச்சுவல் பவரோட இதை மிங்கிள் பண்ணோம் இப்போ இந்த ஸ்வாட் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் பவர் என்னோட ஸ்கில் கூட செகண்டரி தான் அத கிட்டே நம்ம இருவோம் அப்ப என்னோட ஸ்கில் கேட்டு இருக்கான் அப்ப மண்டையில அடிச்சு ஸ்கில் முக்கியம்னா அதே சமயத்தில் இன்னொன்று முக்கியம் உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடி அதை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அத கிட்ட நம்ம ஸ்பிரிச்சுவல் பவர்னா என்ன ஸ்பிரிச்சுவல் என்னங்கிறமே கேட்டு இருக்கான் அது ரொம்ப வினோதமான ஒண்ணு அத நீ போக போக உன் இதயத்தோட பேச்சு கேள்வி இதே என்ன சொல்றோம் அதை மட்டும் செய்ய இன்னைக்குமே அது மட்டும் நீ பெரிய ஒரு பெரிய ஆளா வருவாங்கிற சொல்றான் அத கேட்ட நம்ம ஈரோ நானும் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவேங்கிற மாதிரி சொல்றான் அத கிட்ட டீச்சரும் சிரிச்சிட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடமே கன்னிமா வீடியோ பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்கள் இஜே வாய்ஸ் ஓவர்